கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆறாம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஆசிட் கலந்த குளிர்பானத்தை அருந்தியதால் இரண்டு சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மெதுக்கும்மல் பகுதியைச் சேர்ந்த சுனில் என்பவரின் 11 வயது மகன் அஸ்வின் அங்குள்ள தனியார் பள்ளி ஒன்றில் ஆறாம் வகுப்பு படித்து வருகிறான். கடந்த 24ஆம் தேதி தேர்வு எழுதிவிட்டு வீடு திரும்பும் வழியில் அஸ்வினுக்கு அதே பள்ளி சீருடையில் வந்த மற்றொரு மாணவன் குளிர்பானம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. அந்த குளிர்பானத்தை அருந்திய அஸ்வினுக்கு இரவில் குளிர்காய்ச்சலும் வாய் மற்றும் நாக்கில் புண்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மருத்துவமனையில் பரிசோதிக்கப்பட்டதில் அஸ்வின் அருந்திய குளிர்பானத்தில் ஆசிட் கலக்கப்பட்டிருப்பதும் அஸ்வினின் இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்து இருப்பதும் கண்டறியப்பட்டது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் அஸ்வினுக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அஸ்வினுக்கு குளிர்பானம் கொடுத்தது யார் என்பதை கண்டுபிடிக்க சிசிடிவி காட்சிகளை கேட்டால் பள்ளி நிர்வாகம் இழுத்தடிப்பதாக அஸ்வினின் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். 24ஆம் தேதி காலையில் எங்கள் மகன் ஸ்கூலுக்கு போயிருந்தான். டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு ஒரு சின்ன பையன் வந்து கொக்கோ கோலா இருக்குது வேணுமானு கேட்டு கொடுத்துருக்கான். குடித்ததுக்கப்புறம் வேணான்னு சொன்னால் ஒரு சின்ன பையன் பின்னாடி வந்து தட்டி தள்ளியிருக்கான். அதனால் கொஞ்சம் குடிச்சிட்டு மீதியெல்லாம் தட்டி கீழே விழுந்திருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கானுன்னா அவன் தட்டினாக்கில் கொஞ்சம் நெஞ்சு எரிஞ்சிருக்கான் அந்த தண்ணி குடிக்கும்போது, அந்த இது கொக்கோ கோலா குடிக்கும்போது. அதனால் அவன் என்ன பண்ணியிருக்கான், அதை சொல்லலை, வீட்டில் வந்து சொல்லாமல் இருந்துட்டான். அப்போ ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஆகும்போது அவனுக்கு டயர்டாக இருந்தது. செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் சொல்லுதாங்க மகனுக்கு 2 கிட்னி போயிடுச்சுன்னு சொன்னாங்க. எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாமே போயிடுச்சுது. ஸ்கூலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த இது கேமரா ஃபுட்டேஜ் கேட்டான். இப்போ ஸ்கூல்லேருந்து ஒரு நடவடிக்கைங்க இல்லை, ஒன்றுமே இல்லை.